ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாக்லேட் கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துட்டு அதில் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோகோ பவுட்ரு, ரெண்டையும் சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டையும் சல்லடையில் சளிச்சுக்கலாம். சீனி, நான் பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் 1 முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கால் கப் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அது மாதிரி எதுவும் சேர்த்திக்காதீங்க. வாசம் இல்லாத எண்ணெய் தான் சேர்த்திக்கணும். இந்த அடித்து வச்சுக்கிற முட்டையை இந்த மாவோட சேர்ந்து நல்லா கலரிக்கணும். கட்டி விடாமல் நல்லா கலரிக்கணும். கெட்டி சேராத அளவுக்கு மாவு அடிச்சுக்கோங்க. இப்போ பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் கலக்கலாம். நான் எண்ணெய் தடவி இருக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தாலும் இதே மாதிரி தடவிக்கலாம். பட்டர் பேப்பர் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரவுண்டாக, அதை வந்து வச்சிடலாம். கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்படி அது நல்லா இப்படி 2 பக்கம் வச்சு இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பப்புள்ஸ் எல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். பாதமாக கட் பண்ணி மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஜாக்கோ சிப்ஸையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இருந்தால் இதை நீங்கள் போடலாம், இல்லைன்னா வேண்டாம், போட வேண்டாம். நான் இருக்கிறதுனால அதை போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதை போடணுங்கிற அவசியம் இல்லை. போடலைன்னா கூட நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு இதை எடுத்து இப்போ குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது இல்லைன்னா 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 30 நிமிஷம் கழித்து வேணால் ஒருக்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இல்லைன்னா 40 நிமிஷம் ஆகும். 30 to 40 நிமிஷம் ஆகும் இது குக்காக.
ஸ்லோவில் வச்சுக்கோங்க. விசில் வந்து போடக்கூடாது. 35 minutes later. ஒரு குச்சி எடுத்து குத்தி பாருங்க, அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இது ஒட்டலை, நல்லா குக் ஆயிடுச்சு. டாக்கோ சிப்ஸையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இருந்தால் இதை நீங்கள் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Like, share, and subscribe to our channel.